अस्सलाम वालेकुम व्यूअर्स, वेलकम टू मुमास कॉर्नर। இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட்ல சல்வார் டாப் கட்டிங் எப்படி தைக்கலாம் அப்படிங்கற கமீஸ் அதாவது சுடிதார் டாப் எப்படி தைக்கலாம்ன்றது பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சுடிதார் கிளாத் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்க மெட்டீரியல் கிடைக்க டாப் அண்ட் பாட்டம் அவங்க தனியாவே வெட்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் ஓகே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன் அப்படின்றனால அப்படின்னா நீங்க ஒரு 2.5 மீட்டர் துணி எடுத்தீங்கன்னா தாராளமா, என்ன நான் ஃபுல் ஹேண்ட் பண்ண போறேன், தாராளமா வேணும்னா ரெண்டே கால்ல கூட முடியும், பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால பிகினர்னால 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. தச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே துணியோட இது தெரிஞ்சிடும், உங்களுக்கு ரெண்டே கால்ல முடிச்சிடலாம். அதே ஷார்ட் ஸ்லீவா இருந்தா 2 மீட்டர் துணியிலே உங்களுக்கு சுடிதார் வந்துடும். நீங்க அந்த துணிக்கு என்ன ஒரு இதுனா ஃபர்ஸ்ட் அந்த கிளாத்தை சாதாரணமா நீங்க வாங்குற கிளாத்தை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, டபுளா மடிச்சுக்கோங்க. டபுளா மடிச்சுட்டு நீங்க எந்த துணியை வச்சு தைக்க போறீங்களோ, அதாவது அளவு துணியை வந்து நல்ல அளவு துணியை வந்து நல்ல துணியா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க காட்டன் அளவு துணியா எடுத்துக்கோங்க. அந்த அளவு துணி வந்து உங்களுக்கு ஸ்டிஃபா நல்லா அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த அயர்ன் பண்ணி உங்களுக்கு ஸ்டிஃபா எந்த இதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி உங்களுக்கு கரெக்டா அந்த அளவு காட்டுற மாதிரி ஃபிட்னஸ் தெரியணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைரக்டா நீங்க வந்து பிளேஸ் பண்ணிடலாம். டைரக்டா நான் இன்ச் டேப் இல்லாம எப்படி செய்யணும்னு சொல்றேன், நீங்க வந்து டைரக்டா இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதோட கீழே இருக்கு இல்லையா, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு துணி இருக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த துணி வந்து டபுள் கிளாத் வச்சு டைரக்டா நம்ம அளவு மார்க் பண்ண போறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கீழே 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து சைடு பார்த்துக்கோங்க, சைடும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஆக மொத்தம் ஒரு பீஸ் அப்படியே போடுறீங்க, துணி மேல அப்படியே கிளாத் அளவு துணிய போடுறீங்க. அளவு டாப்ஸ போடும் போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேலேந்து இறக்கம் உங்களுக்கு எவ்வளவு தைக்கிறதுக்காக எவ்வளவு விடுவீங்க அந்த அளவு. இப்ப வந்து நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன், இந்த மாதிரி 1/2 இன்ச் இல்ல 1/2 இன்ச் உங்களுக்கு 1/2 இன்ச் தான் எங்களுக்கு கை பழக்கம்னா 1/2 இன்ச் கூட விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு அளவு விட்டுக்கோங்க, கீழே தைக்கிறதுக்கு அளவு விட்டுக்கோங்க, சைடுக்கு அளவு 1/2 இன்ச் 1/2 இன்ச் வருதான்னு பார்த்துக்கிட்டு அந்த துணி அந்த அளவுக்கு நீங்க மடிச்சு அந்த துணி மேல இப்படி போட்டுக்கோங்க. எந்த சுருக்கும் வராத மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே அயர்ன் பண்ணா பெஸ்ட், உங்களுக்கு அப்படியே எந்த சுருக்கமும் இருக்காது, நீங்க பிளேஸ் பண்ணும் போது கரெக்டா இருக்கும். சைடு வந்து கிராஸ் அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது, மேல அந்த 1/2 இன்ச் நீங்க தைக்கிறதுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வருது அப்படியே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர்றது அப்படியே போட்டு நீங்க மார்க் பண்ண போறீங்க, எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கிடையாதுங்க, அப்படியே போட்டு மார்க் பண்ண போறீங்க. ரெண்டு துணி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரெண்டு துணியும் வந்து உங்களுக்கு நேரா இருக்கணும். ரெண்டு துணி கீழே வந்து ரெண்டு துணி யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கேன், ரெண்டு துணி வச்சு மடிச்சிருக்கோம். அந்த ரெண்டு துணியும் கூட மேல உள்ள அளவு அந்த கோடு கரெக்டா அந்த கரெக்டா ஜாயிண்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, மேல கீழே இருக்க கூடாது, ஜாயிண்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நெக்கு கரெக்டா வரணும். அதே மாதிரி மேல தையலுக்கு விடுறது கரெக்டா வரணும். இப்போ டைரக்டா நீங்க சாக் பீஸ் மார்க்கிங் சாக் வச்சு மார்க் பண்ணா போதும். சைடு நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கம் சைடு டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டு பக்கம் சைடு டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, டவுன் அண்ட் டாப் ஒரே மாதிரி இருக்கா, இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. அது அப்படியே வச்சு நீங்க அப்படி டைரக்டா மார்க் பண்ணா போதும், எந்த ஒரு இதுவும் இல்லை, மேஜிக்கும் இல்லை, நீங்க டைரக்டா மார்க் பண்ணுங்க. இப்ப கீழே உள்ளது எக்ஸ்ட்ரா மேல வருது அதெல்லாம் நீங்க நோட் பண்ணவே வேண்டாம், டைரக்டா அந்த மேல உள்ளது அளவுனா மேல அளவு எடுக்கிறோம். இப்ப மேல அளவு எடுத்தா மேல உள்ள இது மட்டும்தான் இருக்கணும், உங்களுக்கு எந்த பக்கம் அளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க பார்த்தா போதும், டைரக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அளவு வந்து தைக்கிறதுக்கு தையலுக்கு நம்ம இப்போ விடலை, தையலுக்கு நம்ம வந்து விடாம அப்படியே வந்து அவுட்லைன் கட்டிங் மாதிரி பண்றோம், அவுட்லைன் மார்க்கிங் பண்றோம். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவா விட்டு நீங்க வெட்ட போறீங்க. இப்ப இந்த கோடு வருது ஷோல்டருக்கு, ஷோல்டர் கோடு வரைக்கும் இங்க வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த ஷோல்டர் கோடுல இருந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணி லீவ் பண்ணி எப்படி வருதோ அவ்வளவுதான் உங்களுக்கு, இதுதான் உங்களோட ஷோல்டர் மார்க்கிங். ஷோல்டர் மார்க்கிங் வரும்போது
இப்போ நீங்க ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும், பாக்ஸ் மாதிரி போட்டு இப்படி கர்வ் பண்றது அப்படியும் செய்யலாம். இல்ல எனக்கு அது கூட எனக்கு கஷ்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் சொல்ற பாருங்க. இந்த கோடு தெரியுது இல்லையா, தையல் கோடு, அப்படியே வைங்க, அப்படியே கைய வைங்க, இப்படி மடக்குங்க. அந்த தையல் கோடுலயே கைய வைங்க, தையல் கோடுலயே நீங்க கைய வச்சு இங்க எனக்கு தையல் கோடு வருது. அதே மாதிரி அடுத்தது எங்க தையல் கோடு வருது, எனக்கு இங்க தையல் கோடு வருது, எனக்கு இங்க தையல் கோடு வருது. அந்த மாதிரி நீங்களே வந்து தையல் கோடுலயே மார்க் பண்ணாலே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதனால இது கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரியே கூட இந்த பக்கமும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்க, சைடு மார்க் பண்ணும்போது இங்க ஸ்லிட் வருது இல்லையா, அந்த ஸ்லிட் எங்க வருதுன்றது பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த ஸ்லிட் வரைக்கும் இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மார்க் பண்ண வேண்டாம், இது எப்படியும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும். சோ இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும், நீங்க மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. வெட்டும் போது ஒன்றும் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே இந்த பக்கமும் அதுக்கும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி வரணும். அந்த கர்வ் வந்தால் தான் உங்களுக்கு லுக்கு. ஸ்ட்ரைட்டாக பாட்டம் வந்துச்சுன்னா டாப்போட பாட்டம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நோட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் வந்து சீமரம் வச்சுக்கோ, மேலே வந்து நம்ம தைக்கிறது விட்டுட்டோம், ஆனால் சைடு எதுக்குமே நம்ம தைக்கிறது விடலை. அதனால நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் இப்படி தள்ளியே வெட்டிக்கோங்க. இது சும்மா ரஃப்பான எந்த விதமான நெக்கோட டிசைன் இல்லாத டாப்ஸ், அதனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ரவுண்ட் நெக்னா ரவுண்ட் நெக் தான், ரெண்டு பக்கமும் வரும், ரெண்டு பக்கமும் அதே ரவுண்ட் நெக் பாருங்க இதுதான் உங்களோட டாப் துணி. இதுக்கப்புறம் தைக்கிறது எப்படின்றது, தைக்கிறதுல தான் உங்களுக்கு நுணுக்கம் இருக்கு. அது வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பார்த்தா தான் புரியும். இது ஃபர்ஸ்ட் வந்து டாப்போட இது மட்டும், ஸ்லீவ் இப்போ போகலாம். மெயின் திங் வந்து இதில் வந்து இன்னும் பர்ஃபெக்ஷன், ஓ இது வந்து டாப் ஈஸி மெத்தட். உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும்போது என்னென்ன செய்யணுன்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது டாப் இப்படி இருக்கட்டும், இப்போ வந்து ஸ்லீவுக்கு போகிறோம். கை எப்படி வெட்டணும் மார்க் பண்ணும் அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபோர் பீஸாக நாலு இதாக மடிச்சுக்கோங்க. அது பாருங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி மடித்தேன். இது என்ன அளவு அப்படின்னா, இந்த விட்டு வந்து இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையோட விட்டு, கை இப்படி இங்கே பார்த்துக்கோங்க, கை வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க உடம்போட, அந்த உடம்போட அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த விட்டு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள விட்டு, இந்த விட்டு ப்ளஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இது என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு மார்க் பண்ணும்போது பார்த்தோம் சைடில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட துணி இல்லை அப்படின்னா இந்த அளவு விட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக விடணும், இன்னும் அந்த 1 இன்ச் பர்ஃபெக்டாக விட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த நான் விட்டு காட்டுறேன். துணி வந்து எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, பெஸ்ட்டு அயன் செஞ்சுக்கோங்க. கீழே உள்ள துணிகள் எதுவுமே உங்களுக்கு டச் ஆகாத மாதிரியும் பார்க்கணும். மார்க் பண்ணும்போதும் வெட்டும் போதும் அது நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அப்படியே இந்த ஹைட்டு பார்த்துக்கோங்க, ஹைட்டு வந்து மேலே இந்த ஹைட்டு கரெக்டாக ஹைட் ப்ளஸ்
உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வரும் 1 இன்ச் தேவைப்படும் சோ அப்படியே போடுங்க மேலே 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 வந்து துணி பாத்துக்கோங்க நாலு துணி வந்து நேரா இருக்க அப்படினு நாலு துணினா என்ன அர்த்தம் 1 டைம் ஃபோல்ட் பண்ணிட்டோம் 2 டைம் ஃபோல்ட் பண்ணிட்டோம் என்ன ரெண்டு கையும் ஒண்ணா சேர்த்து நான் விட்டுறேன் இந்த பக்கம் வந்து ফুল ஜாயின்ட் சைடு இந்த பக்கம் 1 சைடு ஜாயின்ட் ஒரு இது ஜாயின்ட் ஆகாம ரெண்டு பீஸ் இருக்கு அப்படியே வெச்சுக்கோங்க அப்படியே அப்படியே லே அவுட் பண்ணிக்கோங்க நீங்க தக்கிறதுக்காக இந்த அரேஞ்ச் விட்டுருக்கீங்க தக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டு கரெக்ட்டா இந்த கையோட இந்த கார்னரும் அந்த துணியோட கார்னரும் உங்களோட அளவு துணியோட கார்னரும் நல்லா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நகந்துறோம் அப்படிን ஃபீல் பண்ணா நீங்க குண்டூசி கூட சேஃப்டி பின் சாரி பின் இருக்கு இல்லையா பின் வச்சு நீங்க குத்திட்டா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் இந்த கையோட இது பாருங்க இது வந்து ஸ்ட்ரைட்டா வரணும் ஸ்ட்ரைட்டா வரணும் ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் அது ஸ்ட்ரைட்டா புடிச்சுக்கோங்க கீழ புடிச்சிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்க எங்க இது பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இங்க எங்க வருது பாருங்க இந்த மார்க்கிங் இங்க வருது அப்படியே இந்த மார்க்கிங் இங்க கொடுத்தா போதும் சோ அந்த மார்க்கிங் அங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்ட அப்புறம் நீங்க இத கூட வந்து அதே மெத்தட்ல கூட நீங்க வந்து இப்படியே பிடிச்சிட்டு இப்படி வெச்சு கூட நீங்க மார்க் பண்ணது கையை வச்சே அந்த தையல்ல கை வச்சே பின்னாடி திருப்பி திருப்பி கூட நீங்க கோடு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா வரும் இல்ல எனக்கு அது கஷ்டம் அப்படினா ரொம்ப சிம்பிள் நீங்க உங்க கை இங்க வரைக்கும் தான் இப்படி வருது சோ இங்க வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் இப்படி ஒரு கர்வ் இது நம்ம வந்து தக்கிறதுக்கு விட்ட அளவு இங்கேயும் தக்கிறதுக்கு விட்ட அளவு வச்சிருக்கோம் சோ தக்கிறதுக்கு இடம் விட்டே நான் அந்த கர்வ் போட்டுக்கிறேன் இப்படி ஒரு கர்வ் மார்க் பண்ணிக்கலாம் இது பாருங்க கீழ அப்படியே ஸ்ட்ரைட்டா வருது பிளஸ் இந்த இது வந்து தையலுக்காக நம்ம விட்டுறோம் தையலுக்காக விட்டுறோம் இது போக இங்க 1 இன்ச்னா இங்க வரைக்கும் தான் நமக்கு கை வந்துச்சு சோ இங்க 1 இன்ச் இங்க விட்டே வந்து நீங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம் லைன் ஜாயின் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது என்னன்னா டைரக்ட் அப்படியே இங்க இருந்து இங்க இந்த பாயிண்ட் அப்படியே ஜாயின் பண்ணாதீங்க அப்படியே பெருசா வரும் அப்படி பண்ண கூடாது நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா வந்து கர்வ் மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணா போதும் இப்படி கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணா போதும் சோ இப்ப வெட்ட போறோம் பாருங்க இந்த கீழ சொன்னே இல்லையா ஏனா கீழ வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ரைட் மேல பாருங்க நீங்க நோட் பண்ணுங்க இப்போ இங்க வந்து ஒரு டாக்கா கொடுத்துருங்க இங்க வந்து ஒரு கட் தைக்கும் போது கரெக்ட்டா உங்களுக்கு அளவு நிக்கிறதுக்காக எங்க நம்ம செஞ்சோம் அப்படின்றதுக்காக இது முன்னப்பின சில நேரம் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல தைக்கும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அது வந்து செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இப்போ அவ்வளவுதான் நம்மளோட கையோட மெஷர்மென்ட் இனிமே தையல் எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க இங்க பாருங்க அப்புறம் நீங்கள் வந்து வெட்டிட்ட அப்புறம் மடித்து எல்லா பீஸையும் மடித்து அது உள்ள ஏதாவது எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி மடித்து வச்சு செய்யலை அப்படியே பிளெயினாக போட்டு செஞ்சேன் வெட்டினால மெஷர்மெண்ட் பண்ணனால நீங்கள் மடித்து வச்சு ஓரம் வந்து இது ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்ததுன்னா எக்ஸாக்டாக வர மாதிரி எல்லாம் நாலு பீஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த இது இருக்கு இல்லையா நெக்குலேருந்து ஷோல்டர் வரைக்கும் நெக்குலேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்லோப்பு அதாவது இங்கே இங்கே கால் இன்ச்சு ஷோல்டரில் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சு அங்கேருந்து இங்கே மேலே வரைக்கும் ஒரு கோடு போட்டு
அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லாண்டிங், ஏன்னா நம்ம ஷோல்டர் எப்பவும் எல்லாரோட ஷோல்டர் நேராக இல்லை இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கனால நம்ம ஷோல்டர் பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச் இறக்கி வெட்டோம். ஸோ இதுதான் வியூவர்ஸ் ரொம்ப ஈஸி மெத்தட். இது நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு துணி எடுத்து டாப்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை விட இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வச்சு இன்ச் டேப் வச்சு எப்படி மெஷர் பண்ணி நிறைய மெத்தட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் ஈஸி மெத்தட். இதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லா மெத்தடையும் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். வித்தவுட் லைனிங் ஈஸி டாப் மெத்தட். நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விதமான டெய்லரிங் வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.